ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு பகலாக நடிகையை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 15 கோடி ரூபா தூக்கி கொடுத்ததால் கவர்ச்சியை வந்து அவரும் வந்து நல்லாவே தூக்கலாக காட்டியிருக்காரு அந்த நடிகை. ஸோ யார் அந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றது மாதிரி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தென்னிந்திய மொழிகளில் டாப் ஹீரோயின் அப்படின்னு வந்து கொடிகட்டி பறந்த இந்த நடிகை ஹிந்தியிலும் வந்து கால் பதிச்சார் ரீசெண்டான ஒரு மூவியில். இவர் சமீபத்தில் நடித்த ஒரு பேன் இந்திய படத்தில் ஹேண்ட்ஸம் ஹீரோ அப்படின்னு அழகியக்கூடிய அந்த பாலிவுட் ஹீரோவோட அந்த நடிகரோட ஜோடி போட்டு நடித்தார். படமும் வந்து ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் வந்து அவர் உச்சகட்ட கவர்ச்சி காட்டியே தான் வந்து பெருசாக வந்து சர்ச்சையாக வெடிச்சது. ஏன்னா அந்த நடிகையை வந்து மொத்த காட்சியிலும் வந்து கவர்ச்சி காட்டிலும் நடிச்சிருப்பார். அவர் ஆடக்கூடிய டான்ஸ் எல்லாமே வந்து ஐட்டம் டான்ஸாக தான் இருக்கும். இருந்தாலுமே வந்து ஒரு அந்த சீன் படி பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சி வந்து காட்டியிருக்க மாட்டார் பெருசாக. ஸோ இந்த படத்தில் தான் வந்து உச்சகட்ட கவர்ச்சி வந்து காட்டியிருக்காரு. ஸோ இதனால் அவசர அவசரமாக அவருடைய லவ்வர் வந்து இந்த நடிகையை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் வந்து ஒரு சைக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நடிகையோடைய லவ்வரை வச்சு ஒரு படத்தை வந்து எடுத்தார். அந்த படமும் வந்து சைக்கோ படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைரக்டர்கிட்ட அந்த நடிகை வந்து சிக்கினது. அந்த மாதிரியான காட்சிகளில் நைட்டு ஃபுல்லாக நைட்டு பகல் அப்படின்னு பார்க்காம அந்த படுக்கரை காட்சிகள், மொத்த காட்சிகள்னு சொல்லி அந்த மாதிரி காட்சிகளை வந்து எத்தனை டேக் எடுத்தாங்கன்னு கவுண்டே இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி அவ்வளோ டேக் எடுத்து அந்த நடிகையை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். ஸோ இந்த ஒரு படத்திற்கு அப்புறம் இனிமேல் அந்த டைரக்டர் பக்கமே வந்து தலை வச்சு படுக்க மாட்டேன், அவர் படத்துலலாம் வந்து யாராவது கேட்டால் அப்படியே தள்ளி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் முடிவெடுத்திருக்காரு. ஸோ இருந்தாலும் அந்த நடிகைக்கு இந்த ஒரு படத்திற்கு மட்டுமே வந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சவுத் மூவிஸில் அவருக்கு கிட்டத்தட்ட 1-2 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 5-6 படங்களில் அவர் வாங்கக்கூடிய சம்பளத்தை ஒரே படத்தில் கொடுத்ததால தான் அவர் வந்து எல்லாத்துக்குமே அனுசரித்து போய் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான காட்சிகள், இரவு நேர படுக்கை காட்சிகள், மொத்த காட்சிகள் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட போய் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கும் வந்து இந்த நடிகை வந்து கப்சிப்புன்னு போய் அந்த ரிஹர்சலில் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால அடுத்த நாள் ஷூட்டிங் அப்போ ரெண்டு பேருக்குமே உண்டான அந்த கெமிஸ்ட்ரி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற போல படமும் வந்து முழுக்க அந்த ஹீரோ ஹீரோயினோட அந்த உதட்டை வந்து பதம் பார்த்துருப்பாரு, மொத்த காட்சிகள் படுக்கை காட்சிகளை வெளுத்து வாங்கியிருப்பாரு. ஸோ பிஹைண்ட் த சீன்ஸும் வந்து மோசமாக வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு இந்த நடிகையை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாலிவுட் வட்டாரத்தில். ஸோ ஒரு வழியாக படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது, ஒரு விட்டு படத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமோ அப்படின்ற அளவுக்கு தான் தியேட்டரில் ரசிகர்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு. என்னந்தாலும் எல்லாருமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. அந்த நடிகர் பயங்கரமாக சாப்பிட்டாரியா அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து வெளியே வரும்போது தோணியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த நடிகைக்கு பாலிவுட்டில் முதல் படமே ஒரு தரமான படமாக வந்து அமைஞ்சிருச்சு. அந்த படம் வந்து சர்வதேச அளவில் 850 கோடிக்கும் மேலே வந்து வசூலை வாரி குவிச்சது அப்படின்றது இங்கே சொல்லியே ஆகணும். ஆனால் அந்த படத்தில் நடிகையை வந்து ஹீரோவுடன் நெருங்கி நடிக்க வைத்த காரணத்துக்காகவே இப்போது அந்த நடிகைக்கு அவசர அவசரமாக கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நம்ம பார்த்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோவுடனும் எந்த காட்சியிலும் இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டவில்லை. ஆனால் பாலிவுட்ல இதெல்லாம் ரொம்ப சகஜமப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. ஸோ மனைவிகளே வந்து நடிகைகளாக வந்து கட்டிக்கிட்டு இருக்கவங்க, கல்யாணம் பண்ணியிருக்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு நடிகர் கூட நெருக்கமாக வந்து பழக விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பாலிவுட்ல கல்யாணம் ஆகாத நடிகை வந்து சிக்கனா சும்மா இருப்பாங்களா, அதுவும் இந்த அழகான நடிகை வந்து கிடைச்சா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இனிமேல் பாலிவுட்ல இவங்க அதிகமாக நடித்தா நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய கவர்ச்சியான சீன்ஸ் பார்க்கலாம். ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நடிகையை பற்றி ஒரு நடித்த அந்த படங்கள் அந்த சீன்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.